ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். புது வசந்தம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2023 ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கறதுக்கு முன்பாக, இந்த 2023 ஆண்டானது உலக மக்களுக்கு எந்த விதத்தில் பயனளிக்கக்கூடிய விதத்தில் இந்த ஆண்டானது இருக்குது அப்படின்றத முதன்மையாக பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2023 இந்த ஆண்டின் கூட்டி எண்ணானது 7 அப்படின்றது வரதை பார்க்குறோம். முதல்ல பிரித்தோம் அப்படின்னாக்கா 20, 23, 2 வருது இல்லை, 20, 23 வருது இல்லைங்களா. அப்போ 20 எண்ணானது பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் பணவரவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை கொடுக்குன்ற விதிங்க. அடுத்து 23 எண் பார்த்தீங்கன்னாக்கா எந்தளவுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் முன்னேற்றமும் இருந்ததோ அந்தளவுக்கு பணத்தட்டுப்பாடுகளும் குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் கொடுக்குன்றது இந்த ஆண்டின் பலன்களில் நியூமராலஜி படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆண்டு பலன்கள்லாம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டானது முதல் 6 மாத காலகட்டமானது எல்லா மக்கள்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பணமானது பல வழியில் பொருளக்கூடிய அமைப்புகள் உருவாங்க. பணத்தட்டுப்பாட்டுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டானது இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த 6 மாத காலகட்டமானது சேர்த்து வைத்த பணங்கள்லாம் செலவுக்கான காலகட்டங்களாக உருவாகும், பொருளாதார அபிவிருத்தி கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டமாக உருவாகுன்ற விதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வருடத்தில் உலக மக்கள்களுக்கு முதல் காலாண்டில் அதாவது ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படுறது, உலக மக்கள்களே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுபிட்சமான நிகழ்வுகள் ஏற்படுறது, நடைபெறாத காரியங்கள்லாம் நடைபெறுறது, எல்லாமே இந்த ஆண்டில் நடைபெறதை பார்க்க முடியும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டத்தில் கௌரவ பதவிகள், அரசு ஊழியர்களுக்கு கௌரவ பதவிகள் ஏற்படுறது, வேலை இல்லாத நபர்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய அமைப்புகள் உருவாகிறது, அனைத்து துறைகளுமே வளர்ச்சியடையக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளானது உருவாகிறது. ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டானது ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸில் அதிகப்படியான லாபங்களும் மன நிம்மதியும் தரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜனவரி மாதம் 17 அன்று இந்த சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அது காற்று ராசியில் பயிற்சி ஆகிறதுனால முக்கியமாக விமான பயணங்களோட வளர்ச்சியானது அதிகரிக்கும்ன்ற விதிங்க. அப்போ விமானத்தில் பயணிக்கக்கூடிய நபர்கள் அதிகரிப்பாங்க, அதனால் விமானத்துறையானது வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த காலாண்டு 2022 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அதாவது மே மாதம் 1st ஆகஸ்ட் மாத காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒருவித பணத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும், கொஞ்சம் ஒரு சில மந்தமான சூழல்கள் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுங்க. இந்த காலாண்டு தான் மிக மிக முக்கியமான ஒரு காலாண்டு அப்படின்றத சொல்லலாம். அதாவது இந்த வருடத்தை மூன்றாக நான் பிரிச்சுக்கிட்டு பலன் சொல்ல இருக்கிறேன். ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரலாம், மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாத காலகட்டங்கள், அடுத்தது செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாத காலகட்டங்கள். இந்த மூன்று விதமான காலகட்டங்களில் மக்களுக்கு எந்த விதத்தில் பயனளிக்கும் போது ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரலாம் அனைத்து மக்களுக்களும் வளர்ச்சியுடன் நிம்மதியோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும், பொருளாதார அபிவிருத்திகளும் எல்லா மக்களுக்கும் பண வசதிகள் பணத்தட்டு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அடுத்த காலாண்டுன்னு சொல்லக்கூடிய மே மாதத்திலிருந்து இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேஷ ராசியில் இந்த ராகு பகவான் இப்போதைக்கு வீற்றிருக்கார். இந்த வருகின்ற 2023 ஏப்ரல் மாதம் 21 என்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாருங்க. அப்போ குரு பகவான் எங்கே பயிற்சி ஆகிறாருன்னா மேசராசிக்கு, மீனராசியிலேருந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ மேசராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீதித்துறை, விளையாட்டுத்துறை, அரசியல் தலைவர்கள், காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை இந்த துறைகளுக்கெல்லாம் ஒரு சவால் நிறைந்த காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க. இந்த துறை சார்ந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டத்துக்கு நேரான ஆபத்துகள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். உயர் தலைவர்களுக்கு, அதுவும் அரசியல் தலைவர்களில் உயர் தலைவர்களுக்கு உடல் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடன் ராகு செல்லக்கூடிய காலகட்டத்தில் மரணக்காரகன் ராகுவோட குரு இணையக்கூடாது அப்படின்ற விதிங்க. இந்த காலகட்டங்கள் அதாவது மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாத காலகட்டத்தில் 2 கிரகம் ஒன்று இணையக்கூடிய காலகட்டத்தில் அரசியல் புகழ்பெற்ற ஒரு அரசியல் தலைவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டங்கள் உருவாகும். பதவிகளில் பிரச்சனை வந்துனாக்கா உயிர் பாதிப்புகள்லேருந்து மீண்டு வர முடியும், அல்லது உயிர் பாதிப்புகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது தமிழகத்துக்கு மட்டும் அல்லது இந்தியாவுக்கு மட்டும் எடுக்க வேணாம், உலக நாடுகள் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா உயர் தலைவர்களுக்கான ஒரு இக்கட்டான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள்
மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாத காலகட்டங்கள் அப்படின்ற சொல்லலாம். அந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காவல்துறைக்கு, இராணுவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் ஒரு சவால் நிறைந்த காலகட்டங்களாக இருக்கும். பதவியில் பார்த்தீங்கன்னாக்கா மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அதே போல் விளையாட்டு வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் உடல் பாதிப்புகள், திடீர் மரணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அது விளையாட்டு வீராங்கனை ஒரு பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டானது இருந்துகிட்ருக்கு அப்படின்ற சொல்லலாம். இது ஏன் சார் ஒரு நல்ல விஷயமா சொல்லலாமே, இதையே இந்த தேவையில்லாத இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஜோதிடம்ன்றது என்ன உள்ள கருத்துக்களோ அதை தெளிவாக வெளிப்படுத்தணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோவானது கொடுத்துட்ருக்கேன். இந்த துறை சார்ந்த நபர்கள் இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் தன்னைத்தானே தற்காத்து கொள்வது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் அந்த மேச ராசியானது ஜோதிடத்துக்குன்ற தனித்துவம் வாய்ந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த அஸ்வினி நட்சத்திரமானது மருத்துவத்துக்கும் ஜோதிடத்துக்கும் உரிய நட்சத்திரம். அப்போ ஜோதிடம் சார்ந்த ஜோதிடத்துறையிலே இருக்கக்கூடிய உயர்ந்த தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் உடல் பாதிப்புகளுக்கும் அவங்களுக்கு ஒரு சோதனைக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குன்ற விதிங்க. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பசுமாடுகளுக்கும் யானைகளுக்கும் நோய் தொந்தரவுகள் ஏற்படுறது, யானை அதிகமாக இறக்கிறத பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அதே நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடத்தில் வருகின்ற மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாத காலகட்டத்துக்குள்ளார இந்தியாவின் மலைப்பிரதேசம்னு சொல்லக்கூடிய ஜம்மு காஷ்மீர், நேபாளம் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போர் பதட்டங்கள் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தீவிரவாதி சுட்டுக்கொள்ளக்கூடிய காலகட்டமும் இந்த நேரத்தில் உருவாகுன்ற விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டங்களானது உலக மக்கள்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருந்துகிட்ருக்கும், கொஞ்சம் சவால் நிறைந்த காலகட்டமாகவும் இருந்துகிட்ருக்குன்ற விதிங்க. அதுக்கு பிறகு அந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு டிசம்பர் மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மக்கள்களோட எல்லா நாடுகளிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொருளாதார தடை நிகழ்கிறத பார்க்க முடியும். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு டிசம்பர் மாத காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொருளாதார தடைகள் ஏற்படுறது. முக்கியமாக ராகு பகவான் மேஷத்துலேயும் கேது பகவான் துலாத்துலேயும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், காலபுருஷத்துவத்துக்கு ஏழாம் இடத்துல இந்த கேது பகவான் வீட்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்ப பிரச்சனைகளானது அதிகரிக்கிறத பார்க்க முடியுங்க. நிறைய விவாகரத்து வழக்குகள் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா நீதித்துறையிலிருந்து ஒரு சாதாரண சின்ன பிரச்சனைகள் கூட இந்த தீர்வுகளை சொல்லி உலக மக்களையே பயப்பட வைக்கக்கூடிய அளவுகளுக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து வழக்குகளானது அதிகப்படியாக செயல்படுறதை பார்க்க முடியும். நிறைய விவாகரத்து வழக்குகள் ஏற்படுறதை பார்க்க முடியுன்ற விதிங்க. கணவன் மனைவியுடைய ஒற்றுமை குறைவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், பொதுநல வழக்குகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதே போல் கலைத்துறையில் இருந்த நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேர காலகட்டத்தில் கலைத்துறை சார்ந்த நபர்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா விவாகரத்து வழக்குகள் ஏற்படுறதை இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து டிசம்பர் மாத காலகட்டத்தில் பார்க்க முடியுன்ற விதிங்க. அப்போ இதை மாதிரியான அதாவது சொல்லப்போனால் இந்த வருடத்தில் முதல் 4 மாத காலகட்டங்கள் அனைத்து மக்களுக்களும் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அடுத்த 4 மாத காலகட்டத்தில் உலக நாடுகளில் உள்ள மக்களுக்கு ஒரு தலைவர்களுக்கு, பெருந்தலைவர்களுக்கு ஒரு பாதிப்புகள் இருக்கும். அடுத்த 4 மாத காலகட்டம் உலக மக்கள்களுக்கு ஒரு சில அச்சுறுத்தல்களும் மன நிம்மதி குறைந்து போகக்கூடிய காலகட்டமாக உருவாகும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த ஆண்டின் கரணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது சுக்கர பகவானாக வரதுனால சேஷ்டாதேவி வழிபாடு செய்வது இந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அல்லது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சேஷ்டாதேவி அந்த தைத்தலை கரணத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா அதிதேவதி சூரிய பகவானாக இருக்கிறாங்க. காலையில் எழுந்த உடனே 6-7 இந்த சூரிய உரையில் பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு செய்வதன் விளைவாக இது மாதிரியான இதை உயர் தலைவர்களாகவும் பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த தலைவர்கள்லாம் இதை இந்த ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும். மற்ற விதத்தில் எந்த இத்தையும் தோஷங்கள் கிடையாது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னாக்கா இந்த ஆண்டு பலனானது முதல் 6 மாத காலகட்டங்கள் அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து உலகில் உள்ள அனைத்து மக்கள்களுக்கும் பொருளாதார தட்டுப்பாடுகளோ மனநிம்மதி குறைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, சீரும் சிறப்புமாக நலமாக இருப்பாங்க. அதுக்கு பின்னர் வரக்கூடிய 6 மாத காலகட்டமானது ஒரு நெருக்கடிகளான காலகட்டமாக இருக்கும். அனைத்து மக்களுக்கும் பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படுறது கண்களோடு பார்க்க முடியுன்ற விதிங்க. அதனால் முதல் 6 மாத காலகட்டத்தில் ஒரு மனிதன் என்ன சம்பாரித்து வச்சிருக்கிறாரோ அதை கொஞ்சம் சேமித்து வைக்க கற்றுக்கணும். அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் தேவையறிந்து செலவு செய்தோம் அப்படின்னாக்கா இந்த ஆண்டு மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்குன்ற விதிங்க. நம்ம இந்த வீடியோன் மூலமாக 2023 ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசிக்கான வீடியோ.
இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கல. உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு நான்காம் இடத்துல வீற்றிருக்கிறார். இந்த நான்காம் இடமானது வீடுமனை வாசல் வண்டி வாகன யோகங்கள் என்று விதிங்க. இந்த ஆண்டின் தொடக்கத்திலே சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ தன் ராசிநாதனும் ஐந்தாம் இடத்தை விதி ஓரிடத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுங்க. தெளிவாக சொல்ல வரங்க, இதுக்கு முன்பாக ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு இந்த நேர காலகட்டமானது ஓரளவுக்கு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டானது இருந்துட்டுருக்கோம் என்று சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் சனி சேரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அப்போ உங்களுக்கு அஞ்சுக்குரியவனும் சனி பகவான், உங்கள் ராசிநாதனும் சுக்கர பகவான், இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்தாலே பண வருவாய்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். பணமானது பல வழியிலிருந்து வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். சார் இப்போ தான் சார் ஒரு நல்ல வார்த்தையாக சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்பாக இந்த நேர காலகட்டம் வரலுமே உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு வீற்றிருக்கிறார். அப்போ இந்த ஆறாம் இடத்துல குரு இருந்தார்னா உங்களுக்கு ஆறாம் மூணு ஆறு குறியன்னு பாதகாதிபதிங்க. அப்போ பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல வீற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடந்த 2022 ஆகஸ்ட் 2022 ஏப்ரல் மாதத்திலிருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல குரு என்னைக்கு சென்றாரோ அந்த நேரத்திலிருந்து கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் உருவாகிருக்கின்றிருந்தீங்க. அளவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி குறைந்து போகுது, பிரச்சனைகள் சந்திக்கிறது, பொருளாதார நெருக்கடிகள் சந்திக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளை இந்த நேர காலகட்டம் வரலுமே நீங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கின்றீங்க. இந்த அமைப்புகளுக்கு இந்த ஆண்டானது ஓரளவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாதம் ஒரு பலனாகும், அந்த மே மாதத்திலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரலும் ஒரு பலனாகவும், செப்டம்பர் மாதத்திலேருந்து டிசம்பர் மாதம் வரலும் ஒரு பலனாகவும் நான் கொடுக்கலான் இருக்கேன். இந்த மூன்று விதமாக பிரித்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்க இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் வலுவாக தான் உட்காந்துருக்கார். இந்த நேர காலகட்டத்தில் ஓரளவுக்கு விசேஷமான அமைப்புகள் கொடுக்கும். இந்த ஆண்டு பலன்கள் நினைக்கல இந்த குரு சனி கேது ராகு இந்த நான்கு கிரகங்கள் தான் மையப்படுத்தி இந்த ஆண்டு பலன்கள் நினைப்போம். அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ராகு, முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உட்காந்துருக்கார். இந்த ஆறாம் இடத்தில் உட்காந்துருக்கனால சொந்த தொழில் செய்கிறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு யோக காலகட்டம். அதில் எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது. இப்போ ஜனவரி மாதத்திலேருந்து 2023 ஏப்ரல் மாதம் முடியக்கூடிய காலகட்டம் வரலுமே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இந்த குரு பகவான் உட்காந்துருக்கார். இந்த நேர காலங்களில் புதிய தொழில் தொடங்குறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டங்கள், ஆறாம் இடத்தை ஆட்சி புலம்பெறக்கூடிய காலகட்டம் தான் புதிய தொழில் தொடங்குறதுக்கான உத்தமமான காலகட்டங்களாக உருவாகும். ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இருக்குதுங்க. அப்போ இந்த ஆறாம் இடம் ரோணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடனையும் குறிக்கக்கூடிய இடம். அப்போ கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய இடமும் இந்த ஆறாம் இடமாக இருக்கிறதுனால கடன் வாங்கி தொழில் செய்யறதுக்கான ஒரு உன்னதம காலகட்டங்கள். இந்த நேர காலகட்டத்தில் ஏதாவது தொழில் தொடங்குனீங்கன்னாக்கா அந்த தொழிலானது பல்லாண்டு காலம் உங்களோட சேவித்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் வருகின்ற 2023 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி நடக்க இருக்குங்க. இந்த குரு பயிற்சியானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்னு விதிங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்தில் குரு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்க. சகலவித தோஷத்திலையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உண்டு. இந்த ஏழாம் இடத்துல குரு வருகின்ற 2023 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சிக்கு பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வருது, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறது, குடும்பத்தில் சுபகாரியங்களே செய்ய முடியல, கடந்த 2 வருஷ காலமாக எந்த ஒரு காரியமும் செய்ய முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் செய்யறது, சுப நிகழ்ச்சி செய்யறது, வீடுமனை வாசல் வாங்குறது, வீடுமனை வாசல் கட்டுறது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது, இது மாதிரியான சுபகாரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளானது உருவெடுக்கின்றது விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் எந்த விதமான சுபகாரியமாக இருந்தாலும் செய்து முடிக்கிறது விசேஷங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்தாருனாக்கா ஒரு சில ஜாதகங்கள்லாம் சொல்லணும் இல்லைங்களா, சார் தார தோஷம் இருக்கு, சார் மாங்கலி தோஷம் இருக்குங்க, ராகுக்கிய தோஷம் இருக்குங்க, புத்திர தோஷம் இருக்குங்க, அதனால தாங்க திருமணம் தடைபட்டு போகுது. இந்த காரணத்தை சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த துளாராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா யோசிக்கவே வேண்டாம். இந்த நேரத்தில் எல்லா தோஷத்தையும் நீங்கள் மூட்டை கட்டி போட்டுட்டு உங்கள் ஜாதத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு ஜாதத்தை மட்டும் இணைச்சிட்டு திருமணத்தை பண்ணி மட்டும் வச்சுட்டிங்கனாக்கா கண்டிப்பாக எவ்வளோ விதமான தோஷங்களாக இருந்தாலும் ஏழில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் பண்ணுறக்கூடிய நபர்கள் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலமான சேர்ந்து வாழ்ந்து குழந்தை பேரோட பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கு நல்ல ஒரு
நிரந்தரமான ஒரு சந்ததியை உருவாக்கி கொடுத்துட்டு போகக்கூடிய காலகட்டமாக உருவாகின்றீங்க. அந்த யோகமானது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு, இந்த 2023 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கூடி வருது. இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்துறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். இது திருமணத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, மற்ற விஷயத்துக்கும், தொழில் சம்பந்தமாக இருந்தாலும், குடும்ப ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க, தொழில் அபிவிருத்திக்காக இருந்தாலும் ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும். அதே வேளையில் இந்த ஏழில் குரு வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஜாதகத்தில் 7, 9, 12 இடத்தில் கிரகங்கள் இருக்கும்போது அவனோட தசாபுத்தி நடந்ததுனாக்கா அந்த ஜாதகக்காரங்கள் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வசிப்பாங்கன்ற விதிங்க. வாய்ப்பு இருந்தால் இந்த நேர காலகட்டத்தில் ராகுமே 7 இடத்துல தான் விட்டு இருக்கிறார். அதோட குரு இணையக்கூடிய காலகட்டத்தில் வாய்ப்புகள் கிடைச்சதுனாக்கா இந்த வெளிநாடு சென்றீங்க அப்படின்னாக்கா அதன் மூலிமா ஆதாயங்கள் பெறுறது, வெளிநாட்டிலேயே போய் வசிக்கக்கூடிய அமைப்புகள், அந்த நாட்டு குடியுரிமை பெறக்கூடிய அமைப்புகளும் வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஓரளவுக்கு விசேஷமாக இருந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லலாம். அதே போல் இந்த குரு பகவானோட பார்வைக்கு பலன் உண்டுங்க. இந்த ஏப்ரல் மாதம் 21 பிறகு இந்த குரு பகவான் 7 இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமடையுங்க. அப்போ இந்த 7 இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க ராசிக்கு 11 இடத்துக்கு லாபஸ்தானத்தை குரு பார்த்துட்ருப்பார். அப்போ குரு பார்க்க கோடி சாபங்கள், கோடி குற்றங்கள் விளைவுன்ற விதிங்க. உண்மையான சொல்ல வரங்க, கடந்த 2 காலமாக நான் உழைக்கிறேன் சார், உழைச்சி கொரோனா காசு மிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு லாபங்கள் பெறக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டானது வருகின்ற 2023 ஏப்ரல் மாதத்திலிருந்து 2023 ஆகஸ்ட் மாத காலகட்டம் வரலும் விசேஷமாக இருக்குன்றிருவீங்க. அப்போ லாபங்கள் பெருகக்கூடிய காலகட்டங்கள், தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், மூத்த சகோதரத்தினால ஒரு வாய்ப்புகள், ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள். உங்கள் தொழில் செய்துட்டீங்கன்னா உங்களோட மூத்த சகோதரத்தை உங்களோட கூட இணைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் பலன் செய்கிறது, இதெல்லாம் ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்குன்றிருவீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 11 இடமானது இளைய தாரம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. இந்த ராகு கேது உங்கள் ராசியில் இருந்துட்டுருக்கனால ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கணன்மனையிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். கடந்த கால 2 காலகட்டத்தில் கணன்மனை உரையே பிரிவுகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிந்து கூட வாழக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. ஒருவேளை கோர்ட்டு கேஸுன்னு போய் அந்த விவாகரத்து கூட நடந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த 11 இடத்துல இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இளைய தாரம் சொல்லக்கூடிய இடம் 11 இடம். இந்த 11 இடத்துல குரு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் திருமணத்தை முடிச்சிங்கனாக்கா இரண்டாவது திருமணமானது சீரும் சிறப்பாக இருக்குன்றிருவீங்க. இது யாருக்குங்க, டைவர்ஸ் ஆகி எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்ல வரேன். முதல் திருமணத்துக்கு பற்றி நான் சொல்ல வரல. அதனால் இந்த நேர காலகட்டம் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னாக்கா, இரண்டாவது திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல கணவனும் மனைவியும் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். முக்கியமாக லாபஸ்தானத்தை குரு பார்க்கறனால தொழில் அபிவிருத்தி, தொழில் மூலமா லாபங்கள், 4 பேருக்கு நீங்க பண உதவி கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டானது இருந்துட்டு இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ உழைப்புக்கு தகுந்த ஊதியம் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு இருக்குன்றிருந்தீங்க. அடுத்த இந்த குருவின் பார்வையானது உங்க ராசிக்கு 3 இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு பார்க்கறதுனால, அப்போ முயற்சி ஸ்தானமானது பார்த்தீங்கன்னா வெற்றியை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ 3 இடம் வெற்றியை குறிக்கக்கூடியவனால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிந்திக்கக்கூடிய எண்ணங்களும் சீரும் சிறப்பாக இருக்குங்க. செய்யக்கூடிய எண்ணங்களும் சீரும் சிறப்பாக இருக்கும். முடியக்கூடிய நிகழ்வுகளுமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தருங்க. அதனால் முயற்சி எடுத்தீங்கனாக்கா எல்லா வித காரியத்திலையும் வெற்றி பெறக்கூடிய ஆண்டா இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஆகஸ்ட் மாத காலகட்டங்கள் வரலும் விசேஷமாக இருக்குன்றிருவீங்க. ஆனால் அதுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செப்டம்பர் மாதத்திலேருந்து டிசம்பர் மாத காலகட்டங்களானது குரு வக்ரத்தில் செல்லக்கூடிய காலகட்டங்கள். அந்த குரு வக்ரத்தில் சென்றார்னா 6 இடத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சளவு புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கேள்வி போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ செய்யாமல் இருந்துட்டிங்கனாவே பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதனால் இந்த செப்டம்பர் 1 டிசம்பர் மாத காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா விசேஷத்தை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனிபகவானோட அமைப்புகளை பார்க்கணும். இந்த சனி பகவான் உங்க ராசிக்கு 5 இடத்துக்கு செல்ல இருக்கிறார். இந்த 5 இடமானது வீடு முனைவாசல், வண்டி வாகன யோகங்கள், பூர்வ புண்ணிய சொத்து சோகங்களை குறிக்கக்கூடிய இடம், தன்னோட குழந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடங்க. வெகு நாட்களை குழந்தை பேருக்காக காத்துட்டு நபர்கள் யாரா இருந்தாலும் 5 தேதி 5 இடத்திலிருந்து அவருக்கு 3 இடத்துல குருவுக்கு, 11 இடத்துல சனியும், சனிக்கு 3 இடத்துல குருவும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த ரெண்டு பேரும் ஒருவர் பார்த்துக்கூடிய அமைப்புகள் இந்த நேரத்தில் அமைப்பு இருக்கனால கண்டிப்பா வெகு காலமா திருமணம் ஆகி குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். தந்தை வழி சொத்து சோகங்களை, பிரச்சனைகள் ஏற்பட்டக்கூடிய நபர்களுக்கு தந்தை வழி சொத்து சோகத்தின் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட்டு தந்தை மூலமா ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். இதுக்கு முன்பாக தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தா கூட இந்த நேரத்தில் சுமூகமான ஒரு அமைப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டானது இருந்துட்டு கொண்டிருக்கீங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் அழியா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான காலகட்டங்கள் அப்படின்ற சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7 குரியனோட நட்சத்திரத்தை வாங்கி பயணிக்கிறதுனால அழியா சொத்து சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டானது இருந்துட்டு இருக்கும். இந்த சனி பகவானோட 5 இடத்துக்கு சென்றுட்டாரு,
ஏதாவது பிரச்சனை கொடுப்பாரான்னு உங்களுக்கு யோகாதிபதினால இந்த சனி பகவானாலாம் எந்த வித்தியும் தோஷங்கள் பாதிப்பு சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால இந்த 2023 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முடியக்கூடிய காலகட்ட வரலுமே தெளிவாக சொல்ல வரேங்க. கணவன்மணி உறவுகளை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுன்ற விதிங்க. கோபப்பட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அது சாதாரண சின்ன பிரச்சனைகளும் பெரிய லெவலில் பிரச்சனைகள் கொடுக்கும் போல இருந்துட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக சொல்ல வரங்க, இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2023 20ன்றது முன்னேற்றம் வளர்ச்சியை கொடுக்கும், 23ன்றது கணவன்மணி உறவுகளில் பிரச்சனைகள் கொடுக்கும்ன்ற விதிங்க. அப்போ முதல் 6 மாத காலகட்டங்கள் வளர்ச்சியாகவும் அடுத்த 6 மாத காலகட்டம் கணவன்மணி பிரச்சனைகள் கொடுக்கும்ன்ற விதிங்க. உங்கள் ராசியிலேயே கேது போகணும் 7ஆம் இடத்துல ராகும் இருக்கனால அந்த அதாவது இந்த செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவுகள் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதனால இந்த கணவன்மணி உறவுகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரத்துக்கும் கீழ்பெரும்பள்ளத்துக்கும் போயிட்டு தேங்காப்பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுனால ஏற்படக்கூடிய தோஷத்திலிருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கான வாய்ப்புகளானது மிகவும் பிரகாசமா இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க, என்னால் அவ்வளவு தூரம் போக முடியாதுனாக்கா வெள்ளிக்கிழமை தூரம் 10:12 ராகு அளவில் இல்லை, துர்க்கைக்கு 1 விளக்கும், நவகிரகத்தில் ராகு கேதுக்கு 2 விளக்கும் நீங்க போட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகுகேது பயிற்சியானது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கு. அந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துருங்க. ஆனால் அன்னவரலும் கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்ற விதிங்க. மற்ற விதத்தில் எதுவும் கிடையாது. கணவன்மணி உறவுகளை மட்டும் கொஞ்சம் குடும்பத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டீங்கன்னாக்கா எல்லா விதத்திலையும் இந்த ஆண்டானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு ஆண்டாகவே இருந்துட்டுருக்கு. நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணுறது, திருமணம் ஆகாத நபர்கள் திருமணம் வைக்கக்கூடிய வருது, குழந்தை பேர் உருவாகிறது, தொழில் மூலமா அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது, பண வருவாய்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது. இந்த மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டானது இருந்துட்டு இருக்கு. முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயம் என்று விதிங்க. மற்ற விதத்தில் எந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சிறப்பாகவே இருப்பீங்க, ஆயுள் தீர்க்கமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.